ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். செல்ஃபியோட சார்பாக அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என்னோடய சப்ஸ்கிரைபர், என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணுறவங்க அனைவருக்கும் என்னோடய தீபாவளி வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நாம் இன்றைக்கான பதிவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 7.2 ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணியிருக்கிறேன். அந்த ஆம்பிளிஃபயரை பற்றி டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு புரியும். தயவுசெய்து சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஆம்பிளிஃபயர் எடுத்துட்டிங்க அப்படின்னா 7.2 ரெடி பண்ணியிருக்கிறேன். 7.2 அப்படின்னா ரெண்டு சப்வூஃபர், ஓகேங்களா? ரெண்டு சப்வூஃபர், அதுக்கப்புறம் லெஃப்ட் ரைட் ரெண்டு, சரவுண்ட் ரெண்டு, பேக் சரவுண்ட் ரெண்டு, ஒரு சென்டர், அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த ஆம்பிளிஃபயர் எடுத்துட்டிங்க அப்படின்னா டால்பி டிடிஎஸ் ஹெச்டிஎம்ஐ ஏஆர்சியோட சப்போர்ட் ஆகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் சப்வூஃபர் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 இன்ச்சு, ஜேபிஎல், பைனியர், சோனி, அந்த மாதிரி பிராண்டடான சப்வூஃபர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா சூப்பரான பேஸ் கிடைக்கும். இதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஸ்பீக்கர் யூனிட் பற்றி டீட்டெயில் சொல்லிடுறேன். சப்வூஃபருக்கு பார்த்திங்க அப்படின்னா சோனி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சோனி, அதுக்கப்புறம் உங்களோட சாய்ஸ் பைனியரோ இல்லை ஜேபிஎலோ போகிறது உங்களோட சாய்ஸ். ஆனால் என்னோடய ரெக்கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சோனி. சோனிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ் டிசைன் பண்ணி போட்டிங்கன்னா சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தது எடுத்துட்டிங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டு சரவுண்ட் சென்டர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 8 இன்ச் வரை யூஸ் பண்ணலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் வந்து 6 இன்ச்சு தான் போடணும்னாலும் போட்டுக்கலாம். 6 இன்ச்சில் நல்லா ஒரு 100 வாட் சீக்கிரம் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 7 சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 ஓம்ஸ் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதாவது 8 ஓம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வாட்டேஜ் குறைஞ்சிரும், நீங்கள் 4 ஓம்ஸ் கொடுக்கும்போது வாட்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 8 இன்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 வாட்ஸ் இல்லைனா 6 இன்ச்சில் 100 வாட்ஸ். அதாவது 6 இன்ச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு கிரில்ல மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 இன்ச்சு சைஸ் இருக்கும். காயிலு மேக்னெட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 8 இன்ச்சுக்கு என்ன சைஸ் வருமோ அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 7.2 அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் 7.1, 2 ட்ராக்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இதில் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது, 5.1 ட்ராக்ல தான் வரும். அதெல்லாம் நம்ம அடிஷ்னலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சரவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம், சப்போன் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். ஒரிஜினல் கண்டென்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7.1 வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இல்லை, ஒரு சில இல்லை இருக்குது. இருந்தாலும் டீகோடர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 7.1 மாதிரி அவைலபிள் இல்லை. ஃப்யூச்சரில் வந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆம்பிளிஃபயர் உங்களுக்கு தேவைப்பட்டால் பர்சனலாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இதனோட டீட்டெயில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஆம்பிளிஃபயர் ப்ரைஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒரு அப்ராக்சிமெண்ட்டாக ஒரு 30,000 ரேஞ்ச் பக்கமாக வரும். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வேலை செஞ்சுருக்கிறேன், அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த காஸ்ட் வரும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த ஒரு அண்ணன்ட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு தான் இந்த ஆர்டர் நான் எடுத்திருக்கிறேன். எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவர் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு மாடலில் உங்களுக்கு தேவைப்பட்டால் மினிமம் ஒரு 2 மாதம் நீங்கள் டைம் கொடுக்கணும், உடனே முடியாது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பண்ணி கொடுப்பேன். 2 மாதம் இருக்கிறதே பார்த்திங்க அப்படின்னா அதிகம்தான், இருந்தாலும் சொல்லிடுறேன் நான் உங்கள்கிட்ட. மற்ற மாடலில் வந்து பார்த்திங்கன்னா அது வேறு, இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தி, அதனால் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃப்ரண்ட் பேனல் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த கஸ்டமரே இந்த அண்ணனே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி மாடலில் வேணும்னு கேட்டதுனால அவர் சொன்ன மாடலே வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட்டு பேனல் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. இன்டீரியர் அப்படின்னா நம்ம டபுள் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிக்கிறோம். பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா பனானா சாக்கெட், பேக்லேயும் அக்ரிலிக் பேனலை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஆம்பிளிஃபயர் பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஒரு பட்ஜெட் கொடுக்குறீங்களோ அந்த பட்ஜெட் தகுந்த மாதிரி நான் திங்ஸ் போட்டு பண்ணுற மாதிரி வரும், அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகிரும். ஸ்பெசிஃபிக்காக இந்த கஸ்டமர் வந்து இந்த அண்ணன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி செட்டப்பில் தான் எனக்கு வேணும்னு சொன்னதுனால நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். அவருக்கு என்ன தேவையோ அதை வந்து நான் இங்கே செஞ்சுருக்கிறேன். மற்றபடி நிறைய இருக்குது. ஃப்ரண்ட்டு பேனல் ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. இது மாதிரி இன்னொரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் அதை போடுவேன். அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்பில் நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பேனல் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், பேசிக்கலாம். இப்போ ஆம்பில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிட்டு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃப்ரண்ட்டு மட்டும் பார்த்துடலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா சப் வால்யூம், இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டு, இது வந்து பேக் சரவுண்டுன்னு போட்டிருக்கேன். இது நார்மலாக வர சரவுண்டு, சென்டரு, ட்ரிபிள், பெஸ்டபுளு, இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோலு. இப்போ பேக்கில் ஒரு சரவுண்ட் அப்படின்னா நார்மலாக நம்ம டிவி வச்சுருக்கு அப்படின்னா
அதுக்கு டிவி பக்கத்தில் ஸ்பீக்கர் வச்சுருப்போம். பேக் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரௌண்ட் வச்சுருப்போம். அதுக்கு ரெண்டுக்கும் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக் சரௌண்டை நம்ம வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை நீங்கள் 5.1 ட்ராக்ல யூஸ் பண்ணவும் வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் பாட்டு கேட்க மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 5.1 ட்ராக்ல போடும்போது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேலை செய்யும். அது வந்து உங்கள் வீட்டில் போட்டு செட்டப் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா அதை யூஸ் பண்ணிக்கலாம், விட்டுடலாம். அதேமாதிரி ஆடியோ ரிசல்ட்டுன்னு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா லைவாக வந்து கேட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எப்படி வேலை செய்யுதுன்னு. இப்போ ஏன்னா இப்போ என்னோட கடையில் வச்சுக்கிற ஸ்பீக்கர் இன்னொரு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது வேலை செஞ்சிடும். இதுவே உங்களுக்கு வந்து ஃபுல் திருப்தியாக இருக்கிற மாதிரின்னா உங்கள் வீட்டில் போடும் போது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மேட்ச் ஆகும், சவுண்டு மாறும். அதனால் வந்து ரெண்டு ஆப்ஷன் தான், ஒன்று லைவாக வந்து கேட்டு பாருங்கள், இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் போய் போட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துறேன். நான் வேறு வழி இல்லை, ஓப்பனாக சொல்லிடுறேன். என்னோடய கடையில் கேட்கும் போது இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து என் வீட்டில் வரல அப்படின்னு ஒரு சிலர் சொல்லும் போது அதுக்கு வந்து என்னென்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிடும். இல்லை அப்படின்னா நான் வச்சுக்கிற ஸ்பீக்கர் யூனிட்டு பாக்ஸ்ட்டு ஹைட்டு மாட்டிலாம் நிறையா இருக்கும், நீங்கள் உங்கள் வீட்டில் மாட்டுறது வேறையாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகும், ரூம் சைஸ் மாதிரி சேஞ்சஸ் ஆகும். அப்படி உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா கூட சொல்லுங்கள், நான் பண்ணி கொடுத்துறேன், முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணி கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு 45 வோல்ட்டில் ஒரு 15 ஆம்பியர் வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 28 வோல்ட்டில் ஒரு 15 ஆம்பியர் வரும். டுவல் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பேக் டெப்த்து பார்த்தீங்கன்னா இது வந்து 15 இன்ச்சில் வரும் கேபினட்டோட டெப்த்து. ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது இப்படி பண்ணால் தான் நீட்டாக வரும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பக்காவாக நீட்டாக நான் வந்து பண்ணியிருக்கிறேன். மொத்தம் 7 சேனலுக்கு அப்படின்னா எஸ்டிகே மாடலில் நியோ பிராண்ட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து 5 சேனலுக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் சரௌண்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போட பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஆம்பிள் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து தெர்மல் சென்சார் இருக்குது, இதை வந்து ஒரு 8 டிஆர் மோடில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். சப்பு ஹீட் ஆகும் மட்டும் தான் ஃபேன் ரன் ஆகும், மற்ற டைம் ஆகுது. நான் நார்மலாக ஒரு ஆம்ப் ரெடி பண்ணிவிட்டு அப்படின்னா ஃபேன் கனெக்ட் பண்ணாமல் தான் நான் யூஸ் பண்ணுவேன். சப்பு கேட்டுட்டிங்க அப்படின்னா மகாராஜோட 8 ட்ரான்சிஸ்டர் மூலம் ரெண்டு போர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். பயங்கர பேஸ் ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு, பஞ்ச் பயங்கரமாக இருக்கும், உதறலே இருக்காது உங்களுக்கு, நீங்கள் எதிர்பார்க்குற பேஸ் ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் ஆகிற மாதிரி டீகோடரை யூஸ் பண்ணியிருக்கிறேன். 5 சேனலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வசந்தோட 5 சேனல் கெய்னர் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்திருக்க போட்டது வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிராண்டு சப்பு, இதுதான் பார்த்திங்க அப்படின்னா மார்ட்டினோட 3D போர்டுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. நல்லாயிருக்கு, பட் ஆனால் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. லெஃப்ட் ரைட்டு மாறி மாறி வரும், நார்மலாக பாடம் லெஃப்ட்டு பாடம் ரைட்டு பாடம் மாறி மாறி வரும். ஓகே, நல்லாயிருக்கு, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், டிஃப்ரெண்ட் இருக்கும், கண்டிப்பாக மற்றதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதா 3 AC சரௌண்டு HD ஃபில்டர் யூஸ் பண்ணுறதா. நான் ஈட்டிங் ஸ்லீவ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போடலை, ஏன்னா கம்ப்ளைண்ட் அப்படின்னா சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். அதே மாதிரி இப்போ 2-3 சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வச்சுருக்கேன். சப்புக்கு ஒரு ரிலே அடிஷ்னலாக போட்டிருக்கேன், அப்புறம் 2 சேனலுக்கு வந்து அடிஷ்னலாக ரிலே போட்டிருக்கிறேன். பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பனானா சாக்கெட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். பேக்லன்னு எடுத்துகிட்டிங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு ஆப்டிக்கல் கோஆக்சல் ARC கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் டிவியிலேருந்து உங்களுக்கு என்ன சோர்ஸ் வேணும், இப்போ ஆப்டிக்கல் கோஆக்சல் ARCனா நீங்கள் அதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிடுங்க. இப்போ ARC கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் இன்புட்டில் ARC செலக்ட் பண்ணி அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 5.1 மாற்றும் போது ARC மோட்லேயே இருக்கும். ஏன்னா இது ஒவ்வொரு டைம் பேக் சைடில் வந்து நம்ம கைவிட்டு மாற்ற முடியாது. இது வந்து லாஸ்ட் மெமரி வந்துக்கனால நம்மளுக்கு அதில் நின்றுக்கும். உங்களுக்கு எது வேணுமோ வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது மாத்திரமா தான் நீங்கள் அப்பப்போ சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் இன்புட்டு, இது ஒரு ஆக்ஸு, இது ஒரு ஆக்ஸு, ஒரு ஃபேன். அந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கும், மேக்ஸிமம் ஹீட் இஷ்யூஸ் அதிகம் இருக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணிக்கிறேன். பேக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டு சரௌண்டு சென்டரு கீழே சப் 1 சப் 2 போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் பேக் சரௌண்டு வந்து 10-2 போட்டிருப்பேன். இது வந்து கம்ப்யூட்டர் மெயின்ஸ் கார்டு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் இதில் இருக்கும். இந்த ஆம்பிளிஃபையரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வால்யூம் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் போகும். அப்படி ஃபியூஸ் போணுச்சு அப்படின்னா நீங்கள் கழட்டிட்டு வேறு ஃபியூஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் வந்து கம்மியாக போடுங்க. அப்போ நீங்கள் ஃபியூஸ் கம்மியாக போடும் போது மட்டும்தான் ஏதாவது கம்ப்ளைண்ட்னா கண்டுபிடிக்க முடியும்.
ஏன்னா இப்போ வந்து நாம் லோடு ஜாஸ்தியாக ஸ்பீக்கர் லோடு கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூஸோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்மியாக போடும்போது ஃபியூஸ் போணுச்சு அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓ, வால்யூம் அதிகமாக போகிறதுனால தான் ஃபியூஸ் அங்கே நிற்கலை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுவே நீங்கள் வந்து இப்போ நான் ஒரு 3 ஆம்ஸ் வரையும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், அதை நீங்கள் ஒரு 8 ஆம்ஸ் 10 ஆம்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்னு தெரிஞ்சுக்க முடியாது, ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து இண்டிகேட்டரோட போடும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சுவிட்சை ஆன் பண்ணும்போது ஆன் ஆகலை அப்படின்னா ஃபியூஸ் தான் கம்ப்ளைண்ட் தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா. அதனால் வந்து சேஃப்டி பர்பஸுக்காக எவ்வளோ என்னால் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நான் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். இதனோட டீட்டெயில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மேற்கொண்டு உங்களுக்கு எதாவது தேவை அப்படின்னா பர்சனலாக என்னோடய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த காஸ்ட்டு போட்டு நான் பண்ணியிருக்கிறேன், எனக்கு நீங்கள் வாரண்டி கேரண்டி கொடுப்பீங்களான்னு ஒரு சிலர் கேட்கலாம். ஏன்னா 30,000 ரூபாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ரொம்ப அதிகம், அதனால் நீங்கள் கேட்கலாம். எந்த ஒரு பொருளுக்கும் வாரண்டி கேரண்டி என்னால் கொடுக்க முடியாது. அதை மீறி உங்களுக்கு வாரண்டி கேரண்டியோட தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களே வந்து திங்ஸு நான் என்னென்ன இதில் யூஸ் பண்ணிக்கணும் எல்லா திங்ஸும் நீங்களே வாங்கி கொடுத்துருங்க. எனக்கு உண்டான லேபர் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் பண்ணி கொடுத்துட்றேன். அதன்படி ஏதாவது ஒரு போர்டு கம்ப்ளைண்ட் அப்படின்னா அதை நீங்கள் தான் மாற்றி கொடுக்குற மாதிரி வரும். என்னால் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா சர்வீஸ் மட்டும் என்னால் ஃப்ரீயாக பண்ணித்தர முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையர் நான் வந்து ரெடி பண்ணுறேன் யாராவது ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நேரில் வந்து செக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க. டிரான்ஸ்போர்ட்டில் மேக்ஸிமம் நான் அவாய்ட் பண்ணிடுறேன், முடிஞ்ச அளவுக்கு பஸ்ஸில் அனுப்புறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு வாங்கிட்டு போகலாம், ஓகேங்களா. ஏன்னா ரொம்ப வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும் போது நான் டிரான்ஸ்போர்ட்டில் போட்டேன்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆயிரும், அதனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எவ்வளோதான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டாலும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணி தான் பார்த்துட்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், ஒரு ஆம்ப் வந்து எப்படி ரெடி பண்ணணும், ஒரு பேனல் எப்படிலாம் ஒட்டணும், எப்படி பிளேஸ்மெண்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் ஸ்பெசிஃபிக்காக ரெண்டு பேர் தாங்க கேட்டாங்க. அந்த ரெண்டு பேரும் நான் ஒரு போர்டில் வந்து ஒரு ஆல்ட்ரு பண்ணியிருந்தேன், அதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து எனக்கு அனுப்பி அண்ணா இதில் என்னென்ன ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன் எனக்கு சொல்லி கொடுங்கன்னு கேட்டாங்க. அதுதான் நான் எதிர்பார்த்தேன், எப்படி அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. அப்போ நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க, ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சாக பார்த்துருக்காங்க. அவன் வந்து முழுமையாக அந்த வீடியோ பார்த்தனால நம்மகிட்ட அந்த கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா நிறைய பேர் ஒரு 1000 பேர் 2000 பேர் அந்த வீடியோ பார்த்துருந்தாலும் பிகினர்ஸுக்கு நான் சொல்கிறேன், அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு வீடியோ பார்த்து பழகிறா இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க, அப்போ அது உங்களுக்கு தெரியாத போயிடும். ஆனால் அந்த ரெண்டு பேர் மட்டும் என்கிட்ட கரெக்டாக கேட்டாங்க, அதை ஃபோட்டோ எடுத்து ஆனால் இதில் என்ன ஆல்ட்ரு பண்ணுங்க எனக்கு சொல்லி கொடுங்கான்னு கேட்டாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் வந்து நான் அங்கே ரெண்டு பேர்த்தையும் நான் ரொம்ப பாராட்டுறேன். பேர் தெரியல, ஆனால் ரெண்டு பேர் எனக்கு கேட்டாங்க. அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவங்களோட நாலேஜ் வந்து டெவலப் ஆயிடும். அந்த மாதிரி ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆல்ட்ரு பண்ணி வீடியோ போடுறாங்க அப்படின்னா அது எல்லோரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதே மாரி சொல்லி கொடுத்தாலும் அது நீங்கள் பர்சனலாக அவங்கள காண்டாக்ட் பண்ணி கேட்குன்னு நினச்சிங்கன்னா கூட காண்டாக்ட் நம்பர்லாம் இருக்காது, ஓகேங்களா. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்தால் மட்டும்தான், ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் சொல்கிற விஷயத்த நீங்கள் இன்ச் பை இன்ச்சாக தெரிஞ்சுக்குவீங்க, இல்லைனா நீங்கள் தெரிஞ்சிக்க மாட்டீங்க. இதிலே நான் ஒரு சில ஆல்ட்ரெலாம் பண்ணியிருக்கிறேன், மேபி யாராவது கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அப்படி கேட்குறீங்க வந்து தாராளமாக சொல்ல முடியும், ஏன்னா அவங்க ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கலாம். வீடியோ போடுங்கண்ணா, அந்த வீடியோ போடுங்கண்ணா, இந்த வீடியோ போடுங்கண்ணா அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது சரி வராது. ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது, எனக்கு சம்பாதிக்க வேணாம் ஆனால் நான் தொழில் மட்டும் கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு சிலருக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா தனிப்பட்ட முறையில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அது நான் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணுறேன். என்னோடய செல்ஃபி ஆடியோ வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதை நான் ரொம்ப வருஷமாக ஒரு குறிப்பிட்ட எங்களை வச்சு தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறேன். புதுசாக யாருமே நான் அதில் ஆட் பண்ணுறதே கிடையாது, அது வந்து என்னோடய ஃபேமிலி மாதிரி நான் ரன் பண்ணிகிட்ருக்கிறேன். மேபி இதுக்கு மேலே யாராவது உங்களுக்கு அந்த மாதிரி பழகணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்ன இருந்துச்சு அப்படின்னா ஏன்னா தனிப்பட்ட முறையில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் வந்து இதை வந்து முழுமையாக ப்ராக்டிஸ் பண்ணாமல் நம்ம பண்ண முடியாது.
ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு இதில் இருக்குது. எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு திங்ஸ்லாம் வச்சு ஒரே கேபினட்டுக்கு உள்ளார நீட்டாக ஒர்க் பண்ணுறதுலாம் ரொம்ப சிரமம். ஒயரெல்லாம் கரெக்டாக கொண்டு போகவே முடியாது, ரொம்ப கசகசன ஆயிரும். அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இதாகும். முதல்ல நம்ம ஒர்க் பண்ணுறத நம்ம மைண்டில் ஏற்றிக்கிட்டு வேலை செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக வேலை செய்யலாம், ஓகேங்களா? அதனால் சொல்கிற விஷயங்களை புரிஞ்சிக்கிட்டு வேலை செய்யுங்க. அதே மாதிரி இந்த ஆம்ப் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா மினிமம் 2 மாதம் ஆயிரும். 2 மாதத்துக்குள்ளே எப்போ வேணால் நான் லீவ் கொடுப்பேன், ஏன்னா இதில் ஒர்க் லோடு ஜாஸ்தி, அதனால் கண்டிப்பாக டைம் வேணும். அதுக்குள்ளே உங்களுக்கு அனுப்பிடுவேன். இப்போ 2 மாதங்கிறது உங்களுக்கு 20 நாளில் கூட அனுப்புவேன், 1 மாதத்துக்குள்ள கூட அனுப்புவேன், எப்போ வேணால் அனுப்புவேன். பேசிக்க இந்த மாடலுக்கு மட்டும்தான், மற்றதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டைமிங் கிடையாது. அது ஒரு 15 நாள் 20 நாள் அனுப்பிச்சு விடலாம். இந்த மாடலுக்கு மட்டும்தான் அந்த டைமிங் ஆகும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி ஆர்டர் கொடுங்க. நான் யாரையுமே வாங்குங்கன்னு கட்டாயப்படுறது கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி லைக் பண்ணுறவங்க ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். அதனால் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணுங்கள். மறுபடியும் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.